அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த கலர் எடுக்க மாட்டாங்க. நாங்கள் கொஞ்சம் ரேராக கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் அவ்வளோ சீக்கிரம் யார் வீட்லேயும் பெல்ட்டி அடிக்காது, நம்ம வீட்டில் கொஞ்சம் கீழே அடிக்க போகிறோம். எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போரூர் பக்கத்தில் இருக்க கெருகம்பாக்கம் தான். ஸோ இங்கே என்ன ஸ்பெஷலாக அப்படி பார்க்க வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புறாங்களை பற்றி தான். ஸோ இங்கே ஒரே ப்ரீடில் வந்து 10 வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதுலேயும் 3 வெரைட்டி கலர்ஸ் வந்து ரேர் கலெக்ஷன் சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. விஷால், நான் கெருகம்பாக்கத்தில் இருக்கேன். நான் ஒரு 7 வருஷமாக புறா வளர்த்துட்ருக்கேன். எனக்கு புறா பற்றி எல்லாமே சொல்லிக் கொடுத்ததுன்னா போரூரில் குட்டின்னு ஒருத்தர், அவர் தான் எனக்கு எல்லாமே புறா பற்றி சொல்லி கொடுத்தது, எல்லாமே எனக்கு செட் பண்ணி கொடுத்தது எல்லாமே அவர் தான். என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கர்ணப்புறா மட்டும்தான் இருக்குது. கர்ணப்புறாவிலையும் கொண்டை வச்சு பூரி டைப்பில் வச்சுட்ருக்கோம். இது கொஞ்சம் ரேர் கலெக்ஷனு. இது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 10 பேர் இருக்கோம், அவங்க மட்டும்தான் இதை வளர்த்துட்ருக்கோம். இது அவ்வளோ சீக்கிரத்தில் யாருக்கும் பண்ண தெரியாது. அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த கலர் எடுக்க மாட்டாங்க. நாங்கள் கொஞ்சம் ரேராக கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். என்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு 50 புறாவுக்கு மேலே நான் வச்சிட்ருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட் வந்து ஒரு 1000 ருபீஸ் ஸ்டார்டிங் ஆகும். லாஸ்ட் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 6000 அது வரைக்கும் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒரு 10 வெரைட்டிஸ் கலர் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து சிட்டபூரின்னு சொல்லுவாங்க. இதோட கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் பிளாக்கு ப்ரௌன் கலந்துருக்கும். இது பேர் வந்து சிட்டபூரி புறா சொல்லுவாங்க. இது பேர் வந்து மஸ்கி கலர்னு சொல்லுவாங்க. இந்த கலர் பார்த்தீங்கன்னா ஜாக் புறான்னு சொல்லுவாங்க. இது பேர் வந்து ரோஷன் புறா. இது சில பேர் கத்தங் புறாவும் சொல்லுவாங்க. இது என்கிட்ட ஒரு 4 மணி நேரமாக புறா அடித்து பறந்தது. இந்த கலர் பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட் சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 4 ஹவர்ஸ் பறந்தது. இது கீழேயே பெல்ட்டி அடிக்கும். ஒயிட் புறா அவ்வளோ சீக்கிரம் யார் வீட்லேயும் பெல்ட்டி அடிக்காது. நம்ம வீட்டில் கொஞ்சம் கீழே அடிக்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா பிளாக் கை கர்ணப்புறா. இதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன விசேஷம்னா பிளாக் கையில் இருக்கும் கர்ணப்புறாவுக்கு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கர்ணப்புறாவுக்கு வந்து ஒயிட் ஐ தான் சொல்லுவாங்க கர்ணப்புறா. இது பார்த்தீங்கன்னா பிளாக் கையில் இருக்கும். இதோட கலர்ஸ் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா சாக்லேட் புறான்னு சொல்லுவாங்க கர்ணப்புறாவில். இதோட ஐஷன் பாருங்கள். இதுவும் நம்ம வீட்டில் 5 ஹவர்ஸ் பறந்தது. இது பார்த்தீங்கன்னா ஓன் ப்ரீடு. இது வந்து நம்ம வீட்லேயே பிறந்த புறா, ஓன் ப்ரீடு. இதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் யாருன்னா புறா வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோடய நம்பரு என்னோடய லொக்கேஷன்லாம் கொடுத்துருக்கேன், அதை கால் பண்ணுங்கள், கால் பண்ணி வாங்க. உங்களுக்கு வேறு எதனா டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டாலும் இது பண்ணுங்கள். யாருக்குன்னா புதுசாக புறா வளர்க்கணுமோ இல்லை ஆல்ரெடி வளர்க்குறவங்களோ யாருனா என் புறா மேலே ஆசைப்பட்டீங்கன்னா பிடிச்சதுன்னா நான் சேலும் பண்ணுவேன். நீ வாங்கி நீங்கள் புதுசாக வளர்க்குறனாலும் வளர்க்கலாம், எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாம். எதனா டீட்டெயில்ஸ் இருந்தாலும் என்னை கேளுங்க, நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லித்தரேன். லேப்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் அண்ட் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.